புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெரியாளூர் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்ட பணிகள் தொடக்க விழா நடந்தது. விழாவிற்கு டிஆர்ஓ செல்வி தலைமை வகித்தார். ஆர்டிஓ ஸ்வர்ணராஜ், ஒன்றிய சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன், தாசில்தார் பாலகிருஷ்ணன், அட்மா தலைவர் துரைக்கண்ணு, பிடிஓ சிங்காரவேல், ஊராட்சி துணைத்தலைவர் அம்பிகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊராட்சி தலைவர் மஞ்சுளா ஆண்டியப்பன் வரவேற்றார். விழாவில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு ₹38 லட்சம் மதிப்பிலான பணிகளை தொடங்கி வைத்து பேசியபோது, பெரியாளூர் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும், நமது தொகுதியில் மாணவ மாணவிகள் பயில கலை அறிவியல் கல்லூரி வந்துவிட்டது, விவசாயிகள் அரசிடம் விற்கும் நெல்லை பாதுகாக்க அரசின் நெல் குடோனும் வந்துவிட்டது, அடுத்தடுத்து எல்லா திட்டங்களும் வரும் என்றார். விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் பெரியாளூர் பட்டத்தூரணி ஆழப்படுத்துதல் மற்றும் படித்துறை அமைத்தல், பெரியாளூர் ஊராட்சி முனிக்கோயில் அருகே நர்சரிக்கு முள்வெளி அமைத்தல், பெரியாளூர் கிராமத்தில் காளியம்மன் கோவில் அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல், பாண்டிக்குடி கிராமத்தில் பேவர் பிளாக் சாலை அமைத்தல், உயர்நிலை பள்ளிகளில் சமையல் கூடம் கட்டுதல், பிள்ளையார் கோவில் அருகில் நெற்களம் அமைத்தல் ஆகிய பணிகளை தொடங்கி வைத்தார். ₹15,000, அதிகமான வாக்குகளை தந்தீர்கள். எந்த தேர்தல் வந்தாலும் இந்த ஊராட்சியில் திமுக ஊராட்சி
எந்த காலத்தில் மறக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் 2021 தேர்தலில் நீங்கள் அதிகமான வாக்குகளை தந்ததன் அடிப்படையில் வெற்றி பெற்று சட்டமன்ற அமர்வுக்கு உங்களுடைய பிரதிநிதியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தொகுதியில் ஒரு அமைச்சர் என்கின்ற அந்த நிலைக்கு அமைச்சர்கள் இடம் தந்திருக்கிறார். அந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகுதியில 40,000 டன் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல்லை பாதுகாக்கக்கூடிய அளவு 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேலை நடந்துட்டு இருக்கிறத தெரிவிக்கிறேன். சாலை மேம்பாலங்கள் இப்படி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் தொகுதி முழுவதும் பணிகள் நடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு Thank you.